சார்பா எல்லாத்துக்கும் நன்றி. தலைவர் இப்ப ஏதாவது கவுண்டர் விட மாட்டீங்களே ப்ரோகிராமு சொல்லுங்க இங்க கம்மங்கூழ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ணன் தான் ப்ரிப்பேர் எல்லாமே பண்றாங்க. ஸோ ரொம்ப ஒரு சத்தான உணவு. ஆமா, கம்பங்கூழ் வந்து என்னென்ன அரிசியை சொல்ல வரல, ஏறத்தையும் சொல்ல வரல, எங்கனாலும் சாப்பிடுங்க. தானியம் இதுன்னு கிடையாது, கேழ்வரை எடுத்துக்கலாம், சோளம் எடுத்துக்கலாம், கோதுமை எடுத்துக்கலாம், தானியம் இருக்கு, அரிசியை போதுங்க, மைதா சேர்க்காதீங்க, முடிஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் 10 வருஷம் சேர்த்துருக்கலாம், அவ்வளோதான். 80 வயசு இருந்தவங்க 80 வயசில் குனிஞ்சு வேலை ஆக்குறாங்க, மாவட்டி பிடிச்சி நீ 40 வயசு ஒரு 10 நிமிஷம் குனிஞ்சிருங்க ஆம்பளை பார்ப்போம், சவால் விடுறேனே, 10 நிமிஷம் குனிஞ்ச மாதிரி எப்படி நில்லுங்க பார்ப்போம், முடியாதுண்ணே, குறுக்கு சேர்த்து போச்சு போகிறான். இப்போ 80 வயசால கலப்பை பிடிச்சி வளர்க்குறாங்கல்ல, கொத்து பிடிச்சி மாவட்டி பிடிச்சி வளர்க்குறாங்கல்ல, இப்போ இந்த காலம் நமக்கு முடியாது. 32 வயசில் ஹார்ட் அட்டாக் வருதுண்ணே, கேட்கவே மனசுக்கு சங்கடமாக இருக்குது. நம்ம உணவு பழக்கங்கள் தான் எல்லாமே, அதை மாற்றிக்கிறதா நல்லது தானே, நல்லதுதான், உண்மைதானே. ஆமாம், எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டோன்னே, உணவு பழக்கத்தில் தான் எல்லாமே நோயே வந்துச்சு. இப்போயும் 90 வயசு நல்லா தான் இருக்காங்க, இப்போ கூட இருக்காங்களே, அவங்கெல்லாம் இந்த சாப்பாடு தான் நல்லா சாப்பிட்டவங்க. அன்னைக்கு அவங்க 5 செம் படிப்பாங்க, நம்ம 1.5 செம் படிக்க முடியல, அவ்வளோதான், எல்லாமே சுருங்கி போச்சு, படம்லாம் சுருங்கி போச்சு. ஆனால் வெயில் வந்தால் மட்டும் எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. ஆமாம், அதான் உண்மை. அண்ணே வந்து சைடிஸ் தான் கருவாடு வச்சிருப்பாப்ல, இப்படி சொல்லி முடிடா, சரி மக்கள் எல்லாரும் கம்பங்கூழ் குடிங்கன்னு சொல்லி முடிச்சிருக்கு. சொல்ல கூழ் வாங்கி கொடுத்தாங்க, காசு கிடுங்கன்னா கூழ் குடிக்க வேணாம் வரேன் அப்படின்றாங்க. இங்கே ஒருத்தர் இருக்காரு, கூழ் குடிங்க நல்லது, வெயில் காலத்துக்கு உடம்புக்கு நல்லது. ஆமாம், அது ஓசி கூழ் இருந்தால் ரொம்ப நல்லது, நல்லா இருக்கும். அப்படியே தான் ஸ்பான்சர் திடீர்னு ஸ்பான்சர் ஆகிறாங்க வர்றான் மக்களே. இது வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, டெய்லி சோற சாப்பிட்டு தானே இருக்கிறான், சோறு போராட்டம் காலத்தை குதிரை போராட்டம் மாதிரி இப்போ தெருவோரங்களை விற்கிறாங்க ரோட்டுகளில், கூழ் வாங்கி குடிக்கணும்.
குளிர்ச்சி.